ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைன் இன்ஜினியர் சம்மந்தமாக எப்படி ஜாப் போகணும், அதுக்கு என்னென்ன ஸ்கில்லெல்லாம் வேணும் அப்படிங்கிற சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். அது என்ன கமெண்ட்டு? நீங்கள் எல்லாத்தையும் கமர்ஷியலாக தானே பண்ணுறீங்க. ஒன்று இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா ஒன்று கோர்ஸ் படிக்க சொல்லுவீங்க, அது இல்லையா ஒர்க் ஷாப் வந்து காசு கட்டி அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. நீங்கள் உண்மையாகவே மெக்கானிக் இன்ஜினியருக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுக்கலாம், ஃப்ரீயாக வேலை வாங்கி கொடுக்கலாம். அதனால் எல்லாம் காசுக்காகத்தானே பண்ணுறீங்க நீங்கள். சரி, ரைட்டு. ஸோ அப்போ என்னென்னா, ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே காசு ஏறணும் வச்சுக்குவோம். இப்போ நான் உங்களுக்கு இந்த ட்ரைனிங்கை நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன், ஓகேவா? ஃப்ரீயாக வேலையும் வாங்கி கொடுக்குறேன், ட்ரைனிங் கொடுத்து ஃப்ரீயாக வேலை வாங்கி கொடுக்குறேன். 3 மாதம் சம்பளமே இல்லாமல் ஃப்ரீயாக வேலை செய்கிறதுக்கு நீங்கள் ரெடியா? 3 மாதம் சம்பளம் இல்லாமல் யார் வேலை செய்வா? ஆ, முடியாதுல்ல. அப்போ அதேமாதிரி நீங்களும் எப்படி இதை நீங்கள் ஃப்ரீயாக எதிர்பார்க்குறீங்க? ஆ, ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் காசு கேட்கல. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்குங்க. எல்லாத்துக்குமே காசு கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, ஓகேவா? நாங்கள் மெக்கானிக்கல் ஃபீல்டுக்குள்ளே என்னென்ன ஃபீல்டெல்லாம் இருக்குது, அந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படியெல்லாம் நீங்கள் வேலைக்கு போகணும், அதுக்கு வந்து சில கோர்சஸ்லாம் நீங்கள் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அந்த கோர்சஸில் சில கோர்சஸை நாங்களே எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத மட்டும்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறமே தவிர, எல்லாத்துக்கும் நீங்கள் காசு கட்டுங்க காசு கட்டுங்க அப்படின்லாம் நான் சொல்ல சரியா? அதனால் நீங்கள் அதை வச்செல்லாம் நீங்கள் பேசுறது வந்து கரெக்டான விஷயமா இருக்காது, ஓகே சார்? என்னமோ சொல்லுங்கள், பட் நான் கிளம்புறேன். பாய். ஆ, கிளம்ப வேண்டியதான், கிளம்புங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நிறையா ஃப்ரீயாக விஷயங்களும் நம்ம பண்ணிட்டு தான் இருந்தோம். அது உங்களுக்கும் தெரியும், நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிருக்கோம், எல்லாத்துக்குமே தெரியும். போன மாதம் நினைக்கிறேன், எஸ், போன மாதம் 17-18 இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியிருந்தோம் கோயம்புத்தூர் அண்ட் சென்னையில். அந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா, 4 பேர் செலக்ட் ஆகிக்கிறதா நான் சொன்னேன். ஆக்சுவலாக 2 பேர் தான் வேலைக்கு போயிருக்காங்க, மீது 2 பேர் மறந்துட்டேன், நோ ப்ராப்ளம் சார். லிஸ்ட் வேணால் இருக்கும், எடுத்துறேன். ஸோ அந்த 2 பேரில் என்னென்னா, ஒருத்தர் வந்து நான் அப்பாவோட பிஸ்னஸே பார்க்க போகிறேன் சார், அதனால் எனக்கு ஜாப் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொருத்தர் வந்து டிசைனில் தான் ஜாப் கேட்டிருந்தார், பட் டிசைனில் வந்து இன்னும் சர்டிஃபிகேஷன் நான் இன்ஸ்டியூட்லேருந்து வாங்கலை சார், சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறமா சொல்கிறேன் அப்படின்ட்டாரு. அதனால் அவரையும் பெண்டிங்கில் வச்சுருக்கோம். மீது உள்ள 2 பேருக்கு நாங்கள் வந்து வேலை வாங்கி கொடுத்தாச்சு, எஸ். ஸோ அதில் வந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சந்தீப் காந்தி கோயம்புத்தூரில் இன்டர்வியூ அட்டன் பண்ணார். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 12,000 சேலரியில் ப்ளேஸ் ஆகிட்டார். கியூசியாக நாங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூரில், ஜாயின் பண்ணிட்டார். இதுதான் அவருடைய ஃபோட்டோ, அதன் அவருடைய நேம் டீட்டெயில்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஒரு ப்ளேஸ் ஆனது. அடுத்தது வந்து சென்னையில் வந்து ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரியில் ப்ளேஸ் ஆனார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவர் ஜாப் பண்ணி கொடுத்தோம் நாங்கள். அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா பரத். ஸோ அவர் அப்படி ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணி ஒரு 6 மந்த்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தார். பட் இன்டர்வியூ நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால அவர் ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரியிலேயே நாங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணோம். ப்ரொடக்ஷன் ப்ளஸ் குவாலிட்டி ரெண்டுமே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அங்கே 12,000 சேலரி, அக்கமடேஷன் மட்டும் கொடுக்குறதா சொன்னாங்க. இங்கே சந்தீப் காந்திக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ சேலரி வந்து 12.5 அந்த மாதிரி கொடுத்தாங்க. அண்ட் தென் ஃபுட் அண்ட் அக்கமடேஷனும் கம்பெனியே கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து நாங்கள் ஃப்ரீயாக தான் பண்ணோம், எந்த காசும் இல்லை. ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, இது கமர்ஷியல் பர்பஸ் இதில் கிடையாது. பட் சில நண்பர்கள் வந்து அந்த மாதிரிலாம் கமெண்ட் போடுன்னு, பட் நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இப்போ வரவேற்க ஆரம்பித்தாச்சு. ஸோ ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமாக ஒரு அவேர்னஸ் வீடியோ வந்து ஒன்று வரப்போகுது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி தயவுசெய்து அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க, அப்ராட் ஜாப் சம்மந்தமாக. அந்த இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்கணும்னு தோணுச்சுனாலும் தயவுசெய்து கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச்.